தீவிரமாக ஈடுபட்டு இருந்த பொழுது நீ பிராமண சமுதாயத்தில் இருந்து வந்தவன், அதனால் நீ வந்து எனக்கு நாட்டுக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஹரிஜன மக்களினுடைய நலனுக்காக ஏதாவது பாடுபடு அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரைம் மினிஸ்டர் கூட சரிசமமாக உட்கார்ந்து பேசி பழகக்கூடிய ஆள், அடுத்த நாள் பார்த்தா டவுன் பஸ்ஸில் யார் கூடையாவது சாதாரண ஆள் கூட உட்கார்ந்துட்டு வர்றதை பற்றி ஒரு இதாகவே நினைக்க மாட்டார். அந்த ஒரு இது பெருமை இது தாழ்த்திங்கிற மாதிரியான ஒரு இதே கிடையாது அவருக்கு. இவருடைய இது எங்களுக்காக எந்த விதமான ரெக்கமெண்டேஷனுக்கோ எங்கள் குடும்பத்திற்காகவோ சேர்ந்தவங்களுக்காகவோ எதுக்குமே போனதில்லை. ஒரு பள்ளி, ஒரு ஐடிஐ எல்லாத்தையுமே ஆரம்பித்து நடத்தி, பட் பீயிங் ஒரு ஐயர் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல. மொத்தம் அப்போல்லாம் 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் தமிழ்நாட்டிலே, 7 இன்ஜினியரிங் காலேஜ். சரின்னு நம்பரை வாங்கிக்கிட்டு போனார். பஸ்ஸில் போகிறபோது யாரோ ஒருத்தர் சோமசுந்தரம்னு, அஃப்கோர்ஸ் என்னோட கிளாஸ்மேட் தான் அந்த பையன், SC ST, அவனும் வந்து இது மாதிரி என் பையன் அப்ளை பண்ணியிருக்கான், இன்ஜினியரிங் கிடைக்குமோ கிடைக்காதான்னு நம்பர் கூட என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு தான் போகிறேன், உன் பையனோட அப்ளிகேஷன் நம்பரையும் கூடன்னு வாங்கிட்டு போயிட்டு சோமுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. என்னோடய சீட் ரிஜெக்ட் ஆகிட்டு டிஎஸ் ராமன் ஹாஸ்டல்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. அப்பா என்ன பண்ணுவார், அந்த அது இருக்கிற இடம் வந்து அந்த ரோடு நெல் அறுவடை பண்ணிட்டு வர ரோடு, தரையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தார். அறுவடை பண்ணிட்டு வர்றவங்க வண்டியில் 10 மூட்டை ஏற்றிட்டு வர்றாங்கன்னா 1/2 மூட்டை நெல்லை கீழே கொட்டிட்டு போவாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். லட்சுமண ஐயர் சாதி ஒழிப்பு போராளி, சமூக நீதி போராளி, அவரை பற்றியான நிறைய விடயத்தோட ஒரு முன்னோட்டம் முன்னாடி உங்களுக்கு போட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு தேடலினுடைய அடுத்த பகுதியாக அவருடைய மகன் சுந்தர வடிவேல், மூத்த மகன் சுந்தர வடிவேல் ஐயர், சுந்தர வடிவேலன் ஐயர் அவருடைய பேர், கிட்டத்தட்ட 80-85 ஆண்டுகளாக தன்னுடைய தந்தையார் தொடங்கிய அந்த அர்ஜுனன் சேவா சங்கத்தினுடைய பின்னணியோடு தொடங்கப்பட்ட அந்த பள்ளியை இன்று வரை நடத்தி கொண்டிருப்பது அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு, லட்சுமண ஐயர் மறைவுக்கு பிறகு நடத்தி கொண்டிருப்பது சுந்தர வடிவேலன். மிக பெரும் ஒரு தியாக மனப்பான்மை வேணும் அதுக்கெல்லாம். நல்லா படித்தவர், குடும்ப பின்னணி இருந்தது, அப்பா வந்து எந்த சொத்து சேர்த்து வைக்கலை, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அவர் சுந்தர வடிவேலுக்கிட்டே நம்ம பேசியிருந்தோம். அந்த உரையாடலை நீங்கள் கேட்கும்போது தெரியும். இந்த சுந்தர வடிவேலு தான் பல இன்னல்களுக்கு மத்தியில் இன்றைக்கும் அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா அவருடைய அந்த நோக்கம் லட்சியம் அந்த குறிக்கோள், தாழ்த்தப்பட்ட மக்களை வந்துட்டு எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு வரும்போது தான் அந்த சமூக புரட்சி ஏற்படும் என்ற தந்தையினுடைய அந்த வழியில் நின்று, லட்சுமண ஐயருடைய அந்த வழியில் நின்று இவர் இன்ன வரைக்கும் போராடிட்டு அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு வேதனையான விஷயம், தமிழ்நாட்டில் எத்தனையோ பட்டியல் சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், மிக பெரும் புரட்சியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவருக்கு கூட இந்த பள்ளியினுடைய பின்னணியை பற்றி, இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தெரியாது, யார் ஒருவரும் இந்த பள்ளிக்கு வந்ததும் இல்லை. எந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக லட்சுமண ஐயர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்து, இவ்வளோ பெரிய முன்னெடுப்போடு, இவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்து, சொத்து பத்தினுடைய பெரும்பகுதியை இழந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாரு, அந்த சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் கூட இன்று வரை அந்த பள்ளிக்கூடத்தை எட்டியே பார்த்ததில்லை. ஒன்று காங்கிரஸ் கட்சி பின்னணியில் பார்க்கறது, அல்லது ஒரு பார்ப்பனர் தொடங்கி நடத்துகிற பள்ளியை, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரிஜினல் அக்மார்க்கு ஊரிய திராவிட கொள்கையில் இருக்கிறவங்கள எல்லாரும், ஆனால் ஒன்று பார்ப்பனர் தொடங்கணுன்ற பள்ளின்றதை பார்த்துறது, இதில் அரசியல் அந்த பார்வையோடு போகிறது அப்படின்ற பல்வேறு காரணங்களால் ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் வந்து எட்டி பார்க்கன்ற சொல்லியிருந்தார். அவருடைய மகன் சுந்தர வடிவேலன் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது, விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு மற்றவங்கள போகிற எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிருக்க முடியும். அவரும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பள்ளிக்கூடெல்லாம் போய் பார்த்தேன், அவருடைய அங்கே சந்தித்து பேசினேன். என்ன சொல்ல வராரு, அவர் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக கேளுங்க. ஐயா வணக்கம். லட்சுமண ஐயருடைய இளைய மகன் சுந்தர வடிவேல் உங்களை சந்திக்கிறோம் ராவணாவுக்காக. தந்தையார் மிகப்பெரிய ஒரு மாமனிதர் லட்சுமண ஐயர்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் வந்துட்டு அர்ஜுன் சேவா
சங்கம்ன்றதை ஆரம்பித்து துணிச்சலாக சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் சேவை செய்திருக்கிறார். அது இந்த தலைமுறைக்கு தெரியாது, தெரியலை. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அப்பாவை பற்றி ஒரு தகவல் உங்கள்கிட்ட இருந்து வேணும். எங்கேருந்து அவர் எப்படி தொடங்கி எப்படி வந்தார், உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். டி சீனிவாஸ் ஐயர் அவர் என்னுடைய தாத்தா, மிகப்பெரிய நிலக்கிழார், கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிஎஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 1920களில் ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தார். ஏறக்குறைய 100 வருடத்திற்கு முன்னால் டிஎஸ் பேங்க்னு சொல்லிட்டு பேங்கர், பேங்க்ஸ் நேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய தனியார் வங்கியை நடத்திட்டு இருந்தவர். அவருடைய 4வது மகன் லக்ஷ்மண் ஐயர், அவருடைய 2வது மகன் நான். டிஎஸ் ஸ்ரீனிவாச ஐயரை பற்றி சொல்லணும்னா, ஏறக்குறைய ஒரு 600-700 ஏக்கராவிற்கு சொந்தக்காரர். கோயம்புத்தூர், ஈவன் மாண்டியா வரைக்கும் சென்று விவசாயம் பேங்கிங் செய்தவர். கம்பைன்டு கான்ஸ்டுவன்சி 1952 டாக்ஸ் பேயர்ஸ் மாத்திரம்தான் ஓட்டு உரிமை அவங்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. கொள்ளேகால் கான்ஸ்டுவன்சி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், தாளவாடி, கொள்ளேகாலுக்கு எம்எல்ஏவாக இருந்தவர். அவருடைய மகன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு துறையில், அவருடைய மூத்த மகன் கோட்டீஸ்வர ஐயரை தன்னோடையே பார்ட்னராக வச்சுக்கிட்டு இருந்தார். 2வது மகன் சுப்ரத்னத்தை பெரிய லாயராக மாற்றி பெங்களூரில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சார். 3வது ட்வின், எங்கள் ஃபாதர் லக்ஷ்மண் ஐயர் இரட்டை, ராமன் லக்ஷ்மணன்னு, ராமன் தவறிட்டார். இவரை அரசியலுக்கு தத்து கொடுத்துட்டார், அரசியல் இல்லை தேச சேவைக்கு தத்து கொடுத்துட்டார். 5வது வரைக்கும் மாத்திரம்தான் என்னுடைய தந்தையார் லக்ஷ்மண் ஐயர் படித்தார். ஸோ அதற்கு பிறகு அவர் வந்து காந்திய வழிகளில் பாரதியார் பாட்டை போய் சந்தையில் பாடுறது, அரெஸ்ட் ஆகிக்கிறது. ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி 10 பேரை சேர்த்திக்கிட்டு வந்தே மாதரம்னு கத்திக்கிட்டே போகிறது, அரெஸ்ட் ஆகிறது. இந்த மாதிரி ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான செயல்கள். கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு, அலிபுரமில் இருந்திருக்காரு, எரவாடாவில் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஜெயில் வாழ்க்கையின் பொழுது அவருடைய பல பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய, அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு என் தந்தையாருக்கு உருவானது. ஒரு முறை அலிபுரத்தில் இருக்கிற பொழுது 1932 அப்போ காந்திஜி பூனாவில் அரெஸ்டாக இருந்தார். ஸோ இவர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மகாத்மா காந்தியை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூனா போய் அவரை பார்த்து இது பண்ண பொழுது, அப்போது காந்தி வந்து இந்த ஹரிஜன் இதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருந்த பொழுது, நீ பிராமண சமுதாயத்தில் இருந்து வந்தவன், அதனால் நீ வந்து எனக்கு நாட்டுக்கு எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஹரிஜன மக்களினுடைய நலனுக்காக ஏதாவது பாடுபடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி இனி என்னுடைய லைஃபை நான் இந்த ஹரிஜன சேவைக்கு ஈடுபடுத்தி கொள்கிறேன்னு பிரதிஜையை எடுத்துக்கிட்டு வந்தார். 1935 2 ஹரிஜன மாணவர்களை இந்த வீட்டில் வச்சு இந்த ஹாஸ்டலை ஆரம்பித்தோம் நாங்கள். வீட்டில் அப்போ வீட்டில் எதிர்ப்புலாம் வரலைங்களா? கண்டிப்பாக, சமூகத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டோம். பிராமண சமூக இது என்னென்னா, நாங்கள் வந்து அக்ரகாரம்ங்கிறது ஒரு 4 தெரு, அதுலேருந்து 1 ஸ்டெப் தள்ளி இருக்கோம் நாங்கள். பட் 1 ஸ்டெப்பில் எங்களை இதை விட்டே, சமூகத்தை விட்டே ஒதுக்கி வச்சாங்க. அவங்க கூட எந்த விதமான கல்யாணத்துக்கும் நாங்கள் போகக்கூடாது, அவங்களும் எங்கள் வீட்டு எந்த விசேஷத்துக்கும் வரமாட்டாங்க. நாங்கள் ஐயர் அமாவாசையான தர்ப்பணம் பண்ணுவோம், வாத்தியார் வந்து தான் தர்ப்பணம் செஞ்சு வைப்பார், எங்களுக்கு யாரும் வந்து தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஏழை பிராமணன் ஒருத்தர் வந்து தர்ப்பணம் பண்ணி வச்சார், அவர் பேரே காந்தி சாஸ்திரிகள். ஸோ சமூகத்திலேருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும்ங்கிறதுல என் தந்தையார் குறிக்கோளாக இருந்தார். அதற்கு உரிய எல்லாவற்றையும் என்னுடைய பாட்டனார் செய்து கொடுத்தார், டி சீனிவாச ஐயர். அவர் தான் மிகப்பெரிய புரவலர். சொல்லப்போச்சுன்னா இந்த ஹாஸ்டலுக்காக 1.5 ஏக்கரா, அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்திலேயே ஹரிஜன மக்களுக்கு ஒரு காலனி சங்கத்துக்கு 1.5 ஏக்கரா, அதில் ஒரு கட்டடமும் கட்டி கொடுத்து ஹாஸ்டல் ஆரம்பித்து இது பண்ணாங்க. இவருக்காக, லட்சுமண ஐயருக்காக, மகனுக்காக.
பக்கத்துலேயே மகனுக்காகன்ட்டு இல்லை, அவர் ஒரு பெரிய சோஷியல் சர்வீசர். பக்கத்துலேயே ஸ்ரீராமபுரம், நாம் அங்கே ஹாஸ்டல் பார்த்தோம், அந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீராமபுரம்னு 4 ஏக்கரா, அதை வந்து ஹரிஜன மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா. இன்னைக்கு அங்கே எல்லாம் ஜம்முனு மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் அவங்க இருக்கிறாங்க, இலவச மனைப்பட்டா. ஸோ 1935 என்னுடைய தந்தையார் லக்ஷ்மண் ஐயர், அவருடைய ஆசான் ஸ்ரீகண்டப்பான்ட்டு இன்னொரு ஐயர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த ஹரிஜன சேவை, ஹரிஜன மக்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், படிப்பு தான் பெரிய ஆயுதம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு, கரெக்டாக அந்த சமயத்தில் காமராஜர் வந்து இலவச கல்வி திட்டங்களை அறிவித்தார். ஸோ எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஊர் பெருமக்கள் நிலத்தை அழித்து நிறைய பள்ளிகளை தோ, நீங்கள் பள்ளிகளுக்கான இடமும் கட்டடமும் கொடுங்க, வாத்தியாரை நான் தரேன்னு கவர்மெண்ட் வந்து பக்தவத்சலம் இது பண்ணாங்க. அந்த பீரியடில் 2-3 பள்ளிகளுக்கு எனது பாட்டனார் தந்தையார், இங்கே ரொம்ப இந்த வட்டாரத்திலேயே மிகப்பெரிய பள்ளி வந்து டைமண்ட் ஜூப்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதனுடைய இதற்காக ஒரு 6 ஏக்கரா நிலம், இன்றைக்குமே வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ப்ளே கிரவுண்டோடு இருக்கிற பள்ளினா அது வந்து டைமண்ட் ஜூப்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். ஸோ பள்ளி வெள்ளாளா ஹாஸ்டல்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக ஒரு சேரிட்டியை நிறுவினார்கள், அதில் ஒரு பங்களிப்பு. இது மாதிரி நகரத்தினுடைய பல சமாச்சாரங்களுக்கு பாட்டனார் தந்தையார் ரெண்டு பேருமே, லட்சுமண் ஐயர் மெயின், இது டி சீனிவாச ஐயர். டி சீனிவாச ஐயர்னுடைய மறைவிற்கு பிறகு, ஆக்சுவலாக டி சீனிவாச ஐயர் மறையிறதுக்கு முன்னாடியே அவருடைய மூத்த மகன் இறந்துட்டார், மூத்த மகன் தான் அவருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் இறந்த உடனேயே பாட்டனார் கொஞ்சம் அப்செட், ஏன்னா மற்ற ரெண்டு பசங்களும் வேற வேற துறையில் இருந்தவங்க, அதனால் அந்த வங்கியை திறம்பட நிர்வகிக்க முடியாமல் போய் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்க்கு வந்து சேர்ந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1950-60களில் ரொம்ப கிரைசிஸ், எல்லாருக்கும் பேங்க்கில் பணம் போட்டவங்களுக்கு எல்லாம் நிலமாக திருப்பி கொடுத்துட்டு அதையெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டது என்னுடைய தந்தையார். அந்த குடும்பத்தினுடைய பவர் ஆஃப் அட்டர்னியை வாங்கிக்கிட்டு, ஐபி கொடுக்க மாட்டோம், எங்களிடம் பணம் போட்டவர்களுக்கு அவங்க போட்டத்தை விட அதிகமான இது செல்ல வேண்டும்ங்கிறதுல குறிக்கோளாக இருந்து நிறைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணார். அதே சமயத்தில் அரசியல்லையும் இருந்தார், காமராஜரனுடைய மிக தீவிர பக்தர், மிக நெருங்கிய தோழர்னே சொல்லலாம். இந்த வீட்டிற்கு பல பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, சி சுப்பிரமணியம், கக்கன், ஈவே ராமசாமி நாயக்கர், இது மாதிரி பல பெரிய மனிதர்களோடு அரசியல் இதோடு தொடர்பு. ஒரு பக்கம் சோஷியல் சர்வீஸ் ஹரிஜன் சேவக் சங்கில், இன்னொரு பக்கம் தீவிர காங்கிரஸ்வாதி, காமராஜரனுடைய அதி தீவிர பக்தர். பல முறை காமராஜனாடார் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்தி, அந்த மாதிரி அவ்வளவு நெருக்கமான நண்பர். ஏறக்குறைய ஒரு 5 முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று தோத்திருக்கிறாரு, 2 முறை எம்பி எலெக்ஷனில் நின்று தோத்திருக்கிறார். அப்பா ஆமாங்க, அவர் தோல்வியை பற்றி பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை, லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பயங்கர அப்பும் பார்த்தவர், பயங்கர டவுனையும் பார்த்தவர். 5 பிரைம் மினிஸ்டர் கூட சரிசமமாக உட்கார்ந்து பேசி பழகக்கூடிய ஆள், அடுத்த நாள் பார்த்தா டவுன் பஸ்ஸில் யார் கூடையாவது சாதாரண ஆள் கூட உட்கார்ந்துட்டு வர்றதை பற்றி ஒரு இதாகவே நினைக்க மாட்டார். அந்த ஒரு இது பெருமை இது தாழ்த்திங்கிற மாதிரியான ஒரு இதே கிடையாது அவருக்கு. நான் பெரிய மனுஷன் கூட பழகிறேன், நான் இவன் கூட பழகிறேன், எல்லாரையும் சரிசமமாக தான் பார்ப்பார். அந்த பழகக்கூடிய வாய்ப்பு அவர் வந்து எல்லாத்தையுமே ஹரிஜன் சேவைக்கு இது சேவைக்கு தான் உபயோகப்படுத்திக்கிட்டார். காமராஜ நாடாராக இருந்தாலும் பக்தவத்சலமாக இருந்தாலும் சரி, பின்னாடி கலைஞர் வரைக்கும் எல்லாரையும் போய் மீட் பண்ணியும் அவங்க இவருடைய இது எங்களுக்காக எந்த விதமான ரெக்கமெண்டேஷனுக்கோ எங்கள் குடும்பத்திற்காகவோ சேர்ந்தவங்களுக்காகவோ எதுக்குமே போனதில்லை. ஒரு பள்ளி, ஒரு ஐடிஐ எல்லாத்தையுமே ஆரம்பித்து நடத்தி அன்பழகன் ஐயாகிட்ட போய் உட்காந்து 2 வாத்தியாரோட தக்கர் பாபான்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி நாங்கள் இன்னும் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நடத்திட்டுருக்குறோம், இது பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எதாக இருந்தாலும் அவருடைய இது வந்து ஹரிஜன் சேவை, ஹரிஜன் சேவா, அதுக்காக தான் போய் பார்க்கறது சந்திக்கிறது எதுவாக இருந்தாலும் அங்கே தான், அங்கே தான் அவருடைய நோக்கமே அதுதான். ஸோ தீவிர அரசியல், அதற்கு பிறகு காமராஜ் கூட தான் எல்லாமே, அவர் அதுக்கப்புறமா
அரசியல் லாபம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக யோசித்ததே கிடையாது. அரசியல்ங்கிறது ஒரு சேவை செய்வதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற பாதையில் தான் அவர் வந்தார். அதனால் காமராஜ் ஐயா கூடவே தான் அவர் எப்போவுமே இருந்தார். பிறகு ஜனதா தளத்தில் இருந்தார். இரண்டு முறை கோபிச்செட்டிப்பாளையம் முனிசிபாலிட்டிக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு, நகரத்தந்தையாக இருந்திருக்கிறார். முதல் முறை நகரத்தந்தையாக இருந்த பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு குடிநீர் திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் அவர். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வாட்டர் ரிசர்வாயர், அது கட்டுறதுக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக 2.5 ஏக்கரா நிலம் கொடுக்கப்பட்டு அந்த ரிசர்வாயர் அந்த இடத்துல தான் இப்போவுமே இருக்குது. அங்கிருந்து வந்து பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர டேங்க்கு, அந்த டேங்க் இடமும் நாங்கள் கொடுத்தது தான். லோயர் பவானி சாகர் டேம் கட்டும்பொழுது இந்த பக்கத்துக்கே வந்து இந்த சைடுக்கே, தஞ்சாவூர் தான் முதல்ல வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம், இப்போல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். ஏறக்குறைய ஒரு 6000 ஏக்கர் நிலத்துக்கு இது வந்து தண்ணி வந்து லோயர் பவானி சாகர் டேம்லேருந்து தான் போகுது. அந்த டேம் கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 ஏக்கரா நிலம் கொடுத்தோம். பிடபிள்யூடி ஆஃபீஸ் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது. அந்த டேம் கட்டுறதுக்கு ஆஃபீஸ் வேணும்னு அந்த ஆஃபீஸ் இடத்தையும் நாங்கள் தான் கொடுத்தோம். ஸோ இது மாதிரி அதாவது தாத்தா சம்மதம், அப்பாவினுடைய இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அப்பா மூலமாக நடந்தது தான். கோபிச்செட்டிப்பாளையம் இப்போ பிடபிள்யூடி ஆஃபீஸ் இருக்கிற இடம் வந்து நாம் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட இடம். ஸோ முதல் முனிசிபல் சேர்மன் பீரியடில் வாட்டர் சப்ளை டு கோபிச்செட்டிப்பாளையம். இன்றைக்கும் கோபியில் நகரத்தில் தண்ணி குடிக்கிறாங்க, 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவை குடிநீர் வருது அப்படின்னா அதற்கு உரிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஸ்ரீ ஸ்ரீ பிரகாஷாங்கிற கவர்னரை கூட்டிட்டு வந்து அந்த வாட்டர் டேங்கையும் ரிசர்வாயரையும் திறக்க வச்சு. எந்த எந்த வருஷம் நடக்குதுங்க அது? இதெல்லாம் அரௌண்ட் 67-68 அந்த ரேஞ்ச், எனக்கு எக்ஸாக்ட் இயர் தெரியல, பட் 60s. இரண்டாவது முறை 1988 இரண்டாவது முறை முனிசிபல் சேர்மனாக இருந்த பொழுது, அது வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ட்ரை லெட்ரின் இந்த மாதிரி இது கிடையாது, டாய்லெட் கிடையாது. வீட்டில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதில் இது பண்ணாதான் மனிதர்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸ்கேவஞ்சிங். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கம்யூனிட்டியாக இருந்தாங்க. இவர் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் உங்கள் வீட்டுக்கு கக்கூஸ் வழிக்க வரமாட்டாங்க. நீ கட்டடம் கட்டிக்கிறதுனா முனிசிபாலிட்டியிலேருந்து லோன் தரும், டேக்ஸில் 10 வருஷம் 15 வருஷம் வந்து 200-300 ரூபான்னு கட்டி அந்த கடனை கட்டி முடிங்க. நகரம் முழுவதும் ட்ரைலட்டின்னு ஸ்கேவஞ்சிங் சிஸ்டமை ஒழித்தார். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம் @gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385538976. நான்லாம் பள்ளியில் படிக்கும்பொழுது இங்கே ஒரு சந்து இருக்குது, அந்த சந்துக்கு பேரே பீச்சந்து. டப்பாவில் வச்சுட்டு தான் நிறுத்திட்டு போவாங்க. அவங்க வந்து டெய்லி மார்னிங் நாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டிலேருந்து வழிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஸ்கேவஞ்சிங் ஸ்கீம் இருக்கக்கூடாது, அந்த கம்யூனிட்டி அந்த பொழிச்சதே விட்டுட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து ஒரு அவார்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த பின்னணி அரசியலில் கடைசி வரை தீவிரமாக இருந்தார் ஜனதா தளத்தில். அவர் பல முறை எம்எல்ஏவா நம்முடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவரை எதிர்த்தே இப்போ இது பண்ணியிருக்கார். ஆனால் அரசியல்கிறத ஒரு பொதுமக்கள் சேவைக்கான ஆயுதமாக தான் அவர் உபயோகப்படுத்திக்கிட்டார். எந்த இப்போ போய் எங்கள் ஒரு எம்எல்ஏட்ட போய் ஐயரை பற்றி கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அப்படிம்பார். ரெண்டு பேரும் கட்சி வேற வேறையாக இருந்தாலும் அவ்வளவு இதாக அவர் வந்து அந்த எலெக்ஷனுங்கிறது ஒரு கருவி, எவ்வளோதான். அடுத்த நாள் போய் வீட்டு வாசலில் நிற்பார் எனக்கு இதை பண்ணிக்கூடியதுக்காக. அது மாதிரி சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்காகவே எங்களையெல்லாம் பெருசாக கண்டுகிட்டது கிடையாது. அவர் நாங்களாம் வேலையே வளர்ந்தோம், எங்கள் அம்மா என்னங்களை அப்பா வந்து அதான் நான் சொல்லுவேன், நான் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டது கூட அந்த ஹாஸ்டல் குழந்தைங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டது தான் அதிகம் அப்படிமே நான்
ஸோ எங்களுடைய படிப்பை எங்கள் மாமாமார்கள் பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை நாட்டுக்காகவே டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும்மா. இது உங்களுக்கு ஒரு வருத்தம் அது இதெல்லாம் இருந்தது, அப்பா நம்மளை அப்படி கவனிக்கல, அங்கேயே இருக்கிறார், அந்த அம்மா இருக்கிறாரு, இப்போ இருக்கிற செட்டப் வேறு, பிராமண சமூகம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கு நம்மளை, அவங்கக்கிட்ட நம்ம போக முடியல, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ற வயசில் ஒரு வருத்தம் வரலைங்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை, வருத்தம் தெரியல. பட் அதில் டைரெக்டாக சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று, நான் ஓரளவுக்கு நல்லாவே படித்தேன், ரொம்ப மட்டமான இதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஐ செக்யூர் 90%. பட் பீயிங் ஒரு ஐயர் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கல. அப்போ ரெக்கமெண்டேஷனில் வந்து இன்ஜினியரிங் சீட் உண்டு. எப்பவுமே மொத்தம் அப்போல்லாம் 7 இன்ஜினியரிங் காலேஜ் தான் தமிழ்நாட்டிலேயே, 7 இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் எங்கள் குடும்பம் வந்து பிஎஸ்டி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். ஸோ எங்கள் அப்பா மூலமாக நான் பிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்ஜினியரிங்க்கு. ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி பிஎஸ்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டில் ஒரு 10 15 சீட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதில் இது பண்ண சொல்லு சரின்னு நம்பரை வாங்கிக்கிட்டு போனார். பஸ்ஸில் போகிறபோது யாரோ ஒருத்தர் சோமசுந்தரம்னு, அஃப்கோர்ஸ் என்னோடய கிளாஸ்மேட் தான் அந்த பையன், எஸ்சி எஸ்டி, அவனும் வந்து நான் இது மாதிரி என் பையன் அப்ளை பண்ணியிருக்கான், இன்ஜினியரிங் கிடைக்குமோ கிடைக்காதான்னு நம்பரை கூட என் பையனுக்கு கொடுக்கறதுக்கு தான் போகிறேன், உன் பையனோட அப்ளிகேஷன் நம்பரையும் கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டு ரெண்டையும் கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு ரெக்கமெண்டேஷனில் அவங்க வந்து சோமுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க, என்னோடய சீட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நான் வீட்டில் வந்து கத்து கத்து நிறுத்தினேன், கத்தி என்ன பிரியோதனும். பட் அஃப்கோர்ஸ் அகெயின் மறுபடியும் பிஎஸ்டிக்கு கூட்டிகிட்டு போய் என்னுடைய கிராஜுவேஷன் நான் பிஎஸ்டியில் தான் பண்ணேன். ஸோ ஹிஸ் ஸோ பவர்ஃபுல். பட் அதை வந்து ஃபேமிலிக்கு யூட்டிலைஸ் பண்ணி தயாராக இல்லை, அதுக்கு கொஞ்சம் போராடி பெற வேண்டி இருந்தது என்னால். அப்போ அந்த சமயத்தில் சில வருத்தங்கள் இருக்கத்தான் இருக்கும். பிஎஸ்டி டெக்கில் தான் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் படித்தேன், அப்ளிகேஷனே போடல, கூட்டிகிட்டு போனார் ஜிஆர் தாமோதரனை பார்த்தாரு, பார்ப்பா என் பையனுக்கு திட்டுறான்பா இன்ஜினியரிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ சீட் கொடுப்பா, பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் கொடுத்தாங்க. அதனால் ஸோ அப்புறம் ஸ்டேஜில் அவ எல்லாமே அம்மா மூலமாக நடக்கிறதுனால நாங்கள் அப்பாகிட்ட எதையுமே சொல்லியே பழக்க முடியும். நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், பரீட்சையில் இத்தனை மார்க் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் அப்பாகிட்ட பேசவே மாட்டோம். எப்போ வருவார், எப்போவோ போவார். பல சந்தர்ப்பங்களில் அவர் எங்கே போயிருக்காருங்கிறத அவரோட டைரியை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுப்போம். எங்கே போகிறதுனாலும் அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு போவார். அவருடைய டைரியை படிக்கிறதுக்கு ஒரு பிரம்மாவே வரணும். ஒரு கோழி கிறுக்கு கிறுக்கி வச்சுருப்பார், அதில் பார்த்து நிதானமாக, ஓ இன்றைக்கி தாளவாடி போயிருக்காரு, கேர்மாளம் போயிருக்காருன்னு சொல்லிட்டு, நாளைக்கு இந்த மீட்டிங்க்கு இதுக்கு போய் கோயம்புத்தூர் போயிருக்காரு. வீட்டில் கலந்து பேசி சொல்லிட்டுலாம் போகிறதுக்கு இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, இல்லை சொல்ல மாட்டார், உட்கார்ந்து இருப்பார், தடுப்புன்னு எழுந்திரிச்சு போயிடுவார். யார்ட்டையும் உள் போயிட்டு வரேன், இங்கே போகிறேன். அதெல்லாம் சரி, உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்களுக்கோ நிறைய பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, உங்கள் அப்பா கூட உங்கள் அக்கா, அதான் உங்கள் அத்தைங்க இருந்தாங்க, குடும்பத்தில் எப்படிலாம் இருந்தாங்க, நல்லது கெட்டது, இந்த பிராமண சமூகம் ஒதுக்கி வச்சது இல்லை உங்களை, நீங்களாம் ஐயர், அவங்களாம் ஐயருங்க, ஆனால் யாருமே வராமல் ஒதுக்கி வைக்கிறது வந்து எப்படி நீங்கள் அனுபவிச்சிங்க? அதை எப்படி நிறையா இவங்க இருக்காங்க, இவங்க பாட்டியே நிறையா அனுபவிச்சு, இவங்க என்னுடைய அத்தையினுடைய பேரன். இங்கே அவங்க வந்தபொழுது இந்த மாதிரி ஒரு எஸ்சி கம்யூனிட்டி உள்ளே வந்தாங்கங்கிறதுக்காக அவங்க புகுந்த வீட்டில் துரத்தி விட்டாங்க. ஓ அங்கேயே போயிரு அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு ஒரு பரிகாரம், காசிக்கு, அப்போல்லாம் காசி இப்போ அது மாதிரி சங்கின ஃப்ளைட் பிடிச்செல்லாம் போயிட முடியாது, காசிக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு மாதத்து ப்ராஜெக்ட் கணக்கில் பயணம். ஸோ காசிக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு, அந்த அம்மா பாவம், எங்கள் அத்தையம்மா காசிக்கு போயிட்டு அங்கேருந்து ராமேஸ்வரம் போயிட்டு நேராக புகுந்த வீட்டுக்கு போகாமல் இங்கே மறுபடியும் வந்துட்டாங்க. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணு அப்படின்னாங்க, திரும்பவும் போனாங்க, போயிட்டு அதுக்கப்புறமா தான் புகுந்த வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த அவங்கெல்லாம் உங்ககிட்ட வழக்கமாக பேசிட்டு இருந்தாங்களா, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் வர்றது போகிறதுல விஷயம். அதுக்கப்புறமா உங்களுக்கு 70s அப்புறமாவே கொஞ்சம் எல்லாம் மாறிட்டாங்க. இதில் என்னென்னா, எங்கள் தாத்தாவின் மறைவிற்கு பிறகு எல்லாருமே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டு, இப்போ எங்கள் அக்கா அப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பே, எங்கள் அத்தையே டெல்லி. ஸோ ஒரு ஒரு மெட்ரோவுக்கு போகும்பொழுது இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை எதிர்பார்க்க முடியாது, அவங்க அக்கஷ்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா எனக்கே ஆஃப்டர் 60s
அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் எங்கள் வீட்டில் ரொம்ப ரெகுலர் லிபரல். இப்போ அந்த அர்ஜுன் சேவா சங்கம் அந்த பள்ளிக்கூடம்லாம் பார்த்துட்டு வந்தோம்மா, அதை வந்து இப்போ எப்படி யார் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா, அது பிறகு அப்பாவுக்கு பிறகு யார் அதை பண்ணி, அது என்னென்னா 35 அந்த லேண்டு வந்து டொனேட்டர். தாத்தா வந்து எல்லா எதுவுமே எப்படின்னா லேண்ட் புறவலர்கள் நிலம் கொடுத்துருக்காங்க, ஏதோ கட்டடத்தை கட்டி கொடுத்துருவாங்க. ஓ, மெயின்டெனன்ஸுங்கிறது எப்போவுமே பெரிய இஷ்யூ, அதுவும் இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். 73-74 வரைக்கும் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் தான், அதாவது எங்கள் குடும்பத்தினுடைய நிதி உதவி மூலமாக தான் அந்த டிஎஸ் ராமன் ஹாஸ்டல்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. அப்பா என்ன பண்ணுவார், அந்த அது இருக்கிற இடம் வந்து அந்த ரோடு நெல் அறுவடை பண்ணிட்டு வர ரோடு, தரையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருவார். அறுவடை பண்ணிட்டு வர்றவங்க வண்டியில் 10 மூட்டை ஏற்றிட்டு வர்றாங்கன்னா 1/2 மூட்டை நெல்லை கீழே கொட்டிட்டு போவாங்க. அப்படியே ஒரு 20-25 மூட்டை சேர்த்திடுவார். அந்த மாதிரி பண்ணி தான் அது ஒரு 15-20 வருஷம் அந்த ஹாஸ்டல் நடந்தது. மிச்சத்துக்கு தாங்க ஆசைப்பட வேண்டியது, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி யாருனாட்டி கடன் வாங்குவார். இப்படி கடை வீதியில் விட ஒரு 200 ரூபா கொடுறான். அப்போதான் 60s இருநூறுங்கிறது ஒரு இன்றைக்கி 2 லட்சம் மாதிரி. இப்போ அங்கே ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவார். கடை வீதியில் இருக்கிற அத்தனை செட்டியார்ட்டையும் அவருக்கு கடன் உண்டு, எழுதப்படாத கடன், திருப்பி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையவே கிடையாது, அதனால கொடுப்பாங்க. பொதுமக்கள் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. 70களில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு பையனுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில். ஆமாங்க, 107 குழந்தைங்க படிக்கிறாங்க, ஒரு மாதத்திற்கு ஒரு பையனுக்கு 1000 ரூபா உணவு மானியம். அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அரிசி 1 கிலோ எங்களுக்கு, ஒரு பையனுக்கு 1 கிலோ அரிசியினுடைய விலை 1 ரூபா. அது ஒரு பையனுக்கு இத்தனை கிராம்னு கணக்கு போட்டு எங்களுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளவு. நாங்கள் 2-3 தவணையாக அதை போய் நேராக ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். ரேஷன் கடைக்கோ மளிகை கடைக்கோ போகாது, அரிசியிலேருந்து நேராக எங்களுக்கு வந்துடும். நேராக ஃபுட் கார்பரேஷன் போய் எடுத்துகிட்டு வந்துடும், நேராக ஃபுட் கார்பரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 1000 ரூபீஸ் அது ஆக்சுவலாக ஆரம்பிக்கிற பொழுது 70s 50 ரூபா ஒரு பையனுக்கு. அப்புறம் 2 வருஷம் கழித்து 100, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றி கடைசியாக இப்போது நமது தமிழ்நாடு அரசு 900 to 1000, போன வருஷம் வரைக்கும் 900 ரூபீஸ் பர் மந்த் ஒரு பையனுக்கு இருந்தது, 1000 ரூபீஸ் இப்போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நமக்கு. ஸோ அது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலமாக நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இத்தனை மாணவர்கள் இந்த மாதம் தங்கி படித்தாங்க இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் அனுப்புவோம். விதின் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் அந்த அமௌண்ட்டை எங்களுக்கு அவங்க இது பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் எந்த மளிகை கடைக்குமோ கேஸ் ஏஜென்சிக்குமோ காய்காரனுக்குமோ செட்டில் பண்ண மாட்டோம். அங்கேருந்து பணம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இத்தனை வருஷமாக 37லேருந்து ஏறக்குறைய 100 வருடம் 40-24 வரைக்கும் நடத்த முடியுது அப்படின்னா, இது லட்சுமணையர்னு ஒரு ஆளுடைய முயற்சி. ஆனால் அதுக்கு பெருமளவு சப்போர்ட் பப்ளிக்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் குடும்பம் பப்ளிக் ரெண்டுமே சப்போர்ட். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹாஸ்டலில் அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்டை சப்போர்ட், இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு பிறந்த நாள் இல்லாட்டி உங்கள் மூதாதையர் யாருக்காவது நினைவு நாள், சாப்பாடு கொண்டு வந்து போட்டுருவாங்க. நல்லா ஃபுல் மீல்ஸ், ரசம், வடை, சாம்பார், பாயாசம் எல்லாத்தோடையும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு அல்லது அந்த குழந்தைகளை வாழ்த்திட்டு சாப்பிடுவோம். இது மாதிரி மாதத்திற்கு 5 அல்லது 6 உணவு எங்களுக்கு, அதில் மிச்சமாகற பணத்தை வச்சு நாங்கள் எங்கள் மெயின்டெனன்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 7-8 வருடமாக இதனுடைய நிர்வாகத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களால் கவர்மெண்ட் சப்போர்ட் பப்ளிக் சப்போர்ட் வச்சு தான் இது பண்ண முடியுது. அவங்க ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டாங்க, அந்த ஃபெய்த்தை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு டி சீனிவாச ஐயரோ அல்லது லக்ஷ்மண் ஐயரோ. இங்கே நாம் இவங்க கையில் கொடுத்துச்சு அப்படின்னா அது அந்த குழந்தைகளுக்கு செல்லும். வெரி ஸ்ட்ரிக்ட், நேராக ஸ்கூல்லேருந்து ஹாஸ்டலுக்கு தான் வந்தாகணும், 1 மணி நேரம் தான் விளையாட்டு, 6:30 ஒரு ப்ரேயர், 6:30 to 7:30 வரைக்கும் படித்தே தீரணும், அட்லீஸ்ட் புத்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டாவது உட்காந்தே தீரணும், 8 மணிக்கு சாப்பிடணும், படுக்கணும், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் மாத்திரம் 10 மணி வரைக்கும் படிக்கலாம். இந்த மாதிரி வந்து
இங்கே வந்து பிசி ஹாஸ்டல் இருக்குது, எஸ்சி ஹாஸ்டல் இருக்குது, அங்கெல்லாம் 7 பேர், 10 பேர், எங்கள் ஹாஸ்டலில் 100 பேர். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு கல்வியின் தரமும் ஒழுக்கமும் இருக்க வேண்டும்ங்கிறதுல அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் குறிக்கோளோடு பண்ணிகிட்ருக்கிறது. ஒரு நாள் கட் அடித்தானா துரத்தி விட்ருவோம், போ வீட்டுக்கே போ. எல்லா ஸ்கூலோடையும் லிங்க் உண்டு. இவங்கேருந்து நேராக கிளம்பி ஸ்கூலுக்குள்ளே நுழையலை அப்படின்னா 9:30 எங்கள் வார்டனுக்கு ஃபோன் வந்துடும், ஒரு பையன் உங்கள் ஹாஸ்டல்லேருந்து மிஸ்ஸிங். அடுத்த நிமிஷம் ரோடு ரோடாக தேடி அவங்க சிண்டை பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் உட்காந்து வச்சு பேரண்ட்டை வர சொல்லி. ஸோ வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அந்த விஷயத்தில். அந்த மாணவர்கள், அரசாங்கம், பொதுமக்கள் எல்லாரும் அவனுடைய கல்விக்காக இத்தனை பண்ணுறாங்க, அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவனுடைய பொறுப்புங்கிறத அந்த பசங்கக்கிட்ட தெளிவாக உணர வச்சுருங்க. இப்போ இந்த அர்ஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இல்லை எல்லாருமே சேர்ந்து படிக்கிறாங்க. பிசி எம்பிசி அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் எல்லாருமே, அது உறுதி. பிசி எம்பிசி எம்பிசி பிசி எம்பிசி 1 or 2 எஃப்சிஸும் வந்திருக்காங்க. லிங்காயத்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதுவும் கர்நாடகா சைட்லேருந்தே வந்திருக்காங்க. ஸோ பலமுறை எம்எல்ஏ எலெக்ஷன்கள், எம்பி எலெக்ஷன்களில் கண்டெஸ்ட் பண்ணி தோத்திருந்தாலும் அந்த தொடர் சேவை. இதில் என்ன என்ன, ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சிங்கிறத மீறின பொது அடையாளமாக ஆக ஆரம்பித்தார். அது வந்து நீ எந்த கட்சி வேணால் ஆட்சிக்கு வரட்டும், யார் வேணால் பவருக்கு வரட்டும், நான் வந்து நிற்பேன், நீங்கள் பண்ணியே தீரணுங்கிறதுல அதை உறுதியாகவும் இருந்து அதுக்கு நிறையா நடந்து சாதிச்சுப்பார். அந்த வெல்ஃபேர் ஆஃப் தேம் உங்களுக்கு பார்த்தா கேர்மாலத்துலேயோ இதுலேயோ போய் நீங்கள் லக்ஷ்மணன் யார்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு மாதிரி தன்னை அதுக்குன்னே டெடிக்கேட் பண்ணிக்க ஆரம்பித்த ஈரோடு கலெக்டர் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கொத்தடிமை ஒழிப்பு, நேரம் மலையில் போய் அங்கே சூளையில் அல்லது அங்கே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அடிமைகளை ரொம்ப தலைக்கட்டு 4-5 தலைக்கட்டு அடிமைகளாக இருந்தவங்களுக்கு ரிஹாபிலியேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல கவர்மெண்ட்டினுடைய பல ஸ்கீம்களில் இந்த பொது வாழ்வில் கட்சி ஜாதி இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து அது பண்ணியிருந்தார். இந்த சரி, உங்கள் தந்தையார் அதான், உங்கள் தாத்தா, உங்கள் தந்தையார் லட்சுமண ஐயர், உங்கள் தாத்தா அவங்க அந்த காலகட்டத்திலே வந்து உங்கள் தந்தையாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650 ஏக்கர் இல்லை 700 ஏக்கர், இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கோடி மதிப்பு. ஒன்று ஒன்றா எடுத்து இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு வருத்தம் இல்லைங்களா? இல்லை, நான் வெரி லேட் பார்ன், டு பி ஃப்ராங்க். நான் 1961 தான் பிறந்தேன். நான் பிறக்கிற போது டோட்டலி எல்லாம் போயாச்சு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நான் பிறந்தேன். பட் ஒரு சின்ன இது என்னென்ன, அம்மாவுக்கு அந்த மாதிரியான வருத்தம், மற்றவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் கூட இருந்து உங்கள் அக்காவுக்கு? சரிங்க, சின்ன இது என்னென்னா டொனேஷனாக 600 ஏக்கராக கொடுக்கலைங்க. டொனேஷனாக கொடுத்தது ஒரு 70-80 ஏக்கராக இருக்கலாம். மீதி 400 ஏக்கராக்கு பக்கம் செட்டில்மெண்ட். நாங்கள் தாத்தா நடத்திட்டு இருந்த பேங்க்கில் 1000 ரூபா போட்டாங்க, அதில் 5 ஏக்கரா வச்சுக்க. ஸோ பணமாக திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக செட்டில்மெண்ட்டாக அதை மடங்கு சேர்த்து. அதான் அவர் வந்து எங்கள் அப்பா கடனை நான் ஏற்று அடைச்சிட்டேன், உங்களுக்கு கடன் வச்சுட்டு போகல, அதுதான் நான் வச்ச சொத்து உங்களுக்கு. இதுதான் அவர் சொன்ன வாசகம். நான் பேச்சுலர் டிகிரி முடித்ததுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி கிடச்சிது, கூப்பிட்டு என்னால் உன்னை படிக்க வைக்க முடியாது, பணம் இல்லை. லட்சுமண ஐயரும் உங்கள் அப்பா சொல்றாரு, உங்ககிட்ட என்கிட்ட மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்க முடியல, படிக்க வைக்க முடியாது. பேரும் படிக்க வச்ச உங்கள் தந்தை சொல்கிறாரு, படிக்க வைக்க முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, நீ ஏன் என்ன பண்ணுறவோ பண்ணிக்கோ. நான் டிகிரி முடிச்சுட்டு ஜாபுக்கு நேராக போனேன். கார்ட்டூனிஸ் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733. லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் @gmail.com. அப்புறம் மறுபடியும் பார்ட் டைம்ல எம்பிஏ பண்ணேன் நானா. அதனால அவர் வந்து தேச சேவை, 3 பையன் இருந்தாலும்
இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த கடன்களை ஏற்றுக்கிட்டு அடைச்சார். அது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இமாலய சாதனை. எத்தனையோ ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு போய் எல்லாம் ஆயிருக்கு. அதனால் அவரே வருத்தப்படலை. நான் பிறக்கிற போது ஒன்றுமே இல்லாத 10 கார் வாசலில் நின்றுட்டு இருக்குமாமா, சாரட்டை வண்டி நின்றுட்டு இருந்தது, இதெல்லாம் கேட்டிருக்கேன்னு தவிர நான் அனுபவித்தது கிடையாது. வெரி லேட் பார்ன். ஸோ நான் பிறந்த காலகட்டத்தில் ஒரு வள போச்சுன்னா ஒரு நார்மல் அப்பாவுக்கு அட்லீஸ்ட் மந்த்லி இன்கம்னு ஒன்றாவது வரும் எங்கள் அப்பாவுக்கு. அது கூட இல்லாத ஒரு ஸ்டேஜில் தான் நான் பிறந்தது வளர்ந்தது. அதனால் எனக்கு இந்த ஆனால் பெருசாக வந்து ஐயோ இத்தனை கோடி போச்சா, இந்த 4 ஏக்கரா என்ன இப்படி இருந்தால் இந்த மாளிகை கட்டிருக்கலாமே. இப்போ நாம் இங்கே இருக்கிற இந்த வீடு ஏலத்துக்கு போய் ஒரு கவுண்டர் எங்கள் அப்பாவினுடைய அபிமானி லக்ஷ்மணன் கையில் கொடுத்தானா இதையும் அவன் எதையாவது பண்ணிடுவான்ட்டு எங்கள் அம்மா பேரில் எடுத்து வச்சார் ஏலத்தில். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி மிஞ்சிச்சிருக்கு. எதையும் எடுத்து கொடுத்துருப்பாங்க விளையாட்டுக்கு சொல்கிறது. நான் அப்படியே போ இப்போலாம் ஐயர் இருந்திருந்தான்னா எனக்கு 5 சென்ட் நிலம் கொடுத்துருப்பாருங்க அப்படின்னா. 5 சென்ட் நிலம் வச்சு எங்கிட்டயே இல்லை சொல்லணும். இந்த அம்மாவுக்கு 1.5 ஏக்கரா வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். நான் 2 ஏக்கரா உழுகுறேன் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கும் 1.5. அது ஆனால் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கல. எனக்கு வந்து உனக்கு விவசாயம் தெரியாது, உனக்கெல்லாம் தரமாட்டேன், அந்த மோனக்காரனுக்கே எழுதி வைக்கிறேன்னு அவனுக்கே எழுதி வச்சார். அவனுக்கே எழுதி வச்சார். வருத்தங்கள் இருந்தது, அது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஜாயிண்ட்டை தனியாக பிரிக்க முடியாது, அதை நீ ரகலை பண்ணக்கூடாது, அவனுக்கு தான் எழுதி வைப்பேன்ட்டு அந்த மோனக்காரனுக்கே எழுதி வச்சார். யாருக்கு எழுதி வச்சார்? நிலம் உழுகவனுக்கே, சொந்தம்னு உழுகிறவனுக்கே எழுதி வச்சார். நிலத்தை உழுதுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆமாம். அதனால் அவரோட பாலிசிஸ் டிஃப்ரெண்ட். நான் பிறந்த பொழுது அதெல்லாம் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போன சமயத்தில் நான் பிறந்ததுனால இவங்கெல்லாம் சொல்லி தான் தெரியும் சாம்ராஜ்யத்தின் கடைசி சக்கரவர்த்திங்கிறதே. அதனால் ஐ எம் நார்மல். எனக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு அந்த இது இருந்தது. ஏன்னா அவன் வந்து அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியூடலிசம் எதேச்சாதிகாரம் வேலையில் வந்து இப்படி நின்னாங்கன்னாலே 10 பேர் சாமி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ அரசியல்வாதிகள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு சமாச்சாரம். அதெல்லாம் எங்கள் அண்ணன் அனுபவிச்சிருக்கான். நாங்கள்லாம் அதனால் எனக்கு பெரிய வருத்தம். ஓ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் அப்பா கொடுத்துட்டா வெரி குட் அப்படின்னு கைதட்டிட்டு வரதான் தெரியுமே தவிர ஐயையோ கொடுத்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அதான் இப்போ சொல்கிறது கூசு. போய் நிற்கிற போது இந்த இடம் உங்கள் அப்பா தான் கொடுத்தாரு பிடபிள்யூடி ஆஃபீஸ்க்கு வாட்டர் டேங்க்குக்குன்னா தண்ணி வரலேருந்து நானே பார்த்து. நீங்கள் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறீங்க. நிச்சயமாங்க. அது யாரோ சொன்னாங்கனாலே நம்மளுக்கு உங்கள் அப்பா பெரிய தேங்க்யூ சரிங்க. அதனால் அதனுடைய இன்னி வரைக்கும் அவரை மாதிரி தான் நானும் எதுக்கும் பர்சனலாக போய் யார்கிட்டையும் எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு நின்னது. அது ஒரு கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்ககிட்டேயும் ரொம்ப போய் இதை எனக்காக செய்து கொடுங்கள் அப்படின்னு அதை நிற்கக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாம். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போவோம் ஹாஸ்டலுக்காக. இப்போவே வந்து ஒரு 10 தடவை நடந்து தான் நாங்கள் அந்த மானியத்தை வாங்கிட்டு வரோம். அதுக்கெல்லாம் கூச்சமே பட மாட்டோம். நாளைக்கு வேணும் நாளைக்கு மறுநாள் போய் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஒரு 10 முறை நடந்து அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களுக்காக தான் நடக்கிறீங்க. ஐயரும் அதை பண்ணுவார். காலையில் போனோன்னா மத்தியானம் வாங்க செக் தரோம் பார். அவருக்கு வந்து பஸ் பாஸ் ஃப்ரீ. ஈரோட்லேருந்து கோபி திரும்பி வந்து 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 1 மணிக்கு திரும்பி கலெக்டர் ஆஃபீஸ் போவார். அப்பா நான் வந்து அடுத்த நாள் வரேன்ட்டு வந்துடுவேன். இவர் அது மாட்டார். கரெக்டாக 3 மணிக்கு நின்று செக் வாங்கிட்டு வருவார். இப்போ அஃப்கோர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால த்ரூ பேங்க் வந்துடுது. ஸோ எல்லா இஷ்யூஸ்க்கும் போகிறது அப்படிங்கிறது அவர் உதவிக்கு 4 தடவை போவார். அதை பற்றி அவர் வருத்தமே பட மாட்டார். கையில் 5 விசா வச்சுக்க மாட்டார். இன்றைக்கி நீங்கள் இப்போ உங்கள் பேக்கெட்டை செக் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபா கையில் இருக்கும். நான் போகிறதுனா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாயாவது எடுத்துக்காமல் வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டேன். 1 விசா எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஆனால் எல்லாம் சாய்ச்சிட்டு வர்றார். பஸ் ஏறி வருவார், ட்ரெயினில் வருவார், எங்கேயாவது டீயை சாப்பிட்டுட்டு வருவார், பஜ்ஜி சாப்பிடுவார், எல்லாம் சாப்பிடுவார், எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அவர் வந்து காசுக்கு மரியாதை கொடுத்ததே கிடையாது. கொடுத்தது இல்லை. இல்லை, காசுக்கு மரியாதை இருக்குன்னு சந்தோஷப்பட்டதும் கிடையாது, இல்லைன்னு அழுததும் கிடையாது. சிலர் இப்படி இருக்கிறாங்க, இருந்து வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க பாருங்க. சர்க்கஸ் ஜீப் மாதிரி ஒரு ஜீப் வச்சுருந்தார். ஐடிஐ நடத்திட்டு இருக்கிற பொழுது உலகத்தையே அந்த சர்க்கஸ் ஜீப்பில் தான் சுற்றுவார். அதில் நீங்கள் 5 நிமிஷம் பிரயாணம் பண்ணிங்கன்னா கை தனியாக கால் தனியாக கண்டு வந்துடும். அந்த அளவுக்கு லொட லொடான்னு ஆடும். ஆனால் அதை எடுத்துக்கிட்டு 1 இடம் விடாமல் போயிட்டு வருவார்.
அது கட்சி கேன்வாசிக்காக இருந்தாலும் சரி, கல்யாண பத்திரிகைன்னு கொடுத்தா கல்யாணத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு விஷம் கின்னஸ் புக்லேயே போட்டுடலாம். அவருடைய கல்யாணம் 20 கல்யாணம் 30 கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு வருவார். எல்லாமே அட்டன் பண்ணிட்டு வருவார். சாப்பிட மாட்டார். அங்கே போயிட்டு நான் அடுத்த கல்யாணத்துக்கு போகணுடா, எங்கேயா ஒரு இடத்துல ஒரு இட்லி சாப்பிடுவார், ஒரு இடத்துல காஃபி சாப்பிடுவார். ஒரு 10 கல்யாணம் பார்த்தா ஸ்டாப்லர் பின் போட்டு ஒரு நோட்டு மாதிரி வச்சிருப்பார். ஆ, இந்த கல்யாணம் இதில் என்னென்னா, இங்கே சீதா கல்யாண மண்டபம்னு ஒரு மண்டபம் ரொம்ப ஃபேமஸ். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஒரு 5-6 கல்யாணம் ஒட்டுக்கா நடக்கும். இவர் வேற ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டிய ஒரு நடுவில் சொயின்னு உள்ளே பூந்து இன்னொரு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவார். ஐயோ, அவன் வந்து ஐயோ உங்களை கூப்பிட மறந்துட்டேன் சாமி அப்படிம்பா. அதனால் அவருக்கு பணத்து மேலே அவருக்கு பெரிய மரியாதை இல்லை. அது அவ்வளவு தோணலை. ஓரளவுக்கு நல்ல லைஃப் தான் லீட் பண்ணுறோம் அப்படி ஒன்றும் இல்லாமையும் போல ஓஹோ ஒன்றும் இல்லை. நார்மல் லைஃப், அது பழகிக்கிட்டோம். அது ஒன்றும் பெரிய இதாக தெரியல. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே வீட்டுக்கு வீடு சரி, பொது இடங்கள்லையும் சரி, பல இந்த வீட்டுக்கே வந்து 4 பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க இந்த வீட்டுக்கு. ஆமாம், சந்திரசேகர், விபி சிங், ராஜீவ்காந்தி. இந்த வீட்டுக்கு ராஜீவ்காந்தி வரல, ராஜீவ்காந்தி காந்தி சிலை திறப்புக்கு வந்தார். அப்பா அப்போ முனிசிபல் சேர்மனாக இருந்து ரிசீவ் பண்ணார். அப்புறம் யாரா, இந்திரா காந்தி, அந்தமா ஆல் இண்டியா காங்கிரஸ், விபி சிங், ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அம்மா, இந்திரா காந்தி அம்மா, மொரார்ஜி தேசாய் பாம்பேயில் போய் வீட்டுக்கே போய், ஹெக்டே இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம். அவர் ஏதாவது யாகம் பாண்டிச்சேரியில் பண்ணுறாருன்னா லட்சுமணையரும் போயிடுவார், ராமகிருஷ்ண ஹெக்டே. அதனால் பல பெரிய மனிதர்களோட பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வான், அந்த தொடர்பு அதெல்லாம் அவ்வளோதான். இங்கே காலையில் 10 மணிக்கு இருந்துட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து அதை பற்றி மறந்துடுவார். யார்கிட்டையும் அதை பற்றி யாரை பார்த்துட்டு வந்தேன்னு கூட சொல்ல மாட்டார். நாமளாக ட்ராக் பண்ணான்னா, ஓ இன்னைக்கு போய் ஒரு ஹெக்டே அவன் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவன் அக்கா வீட்டுக்கு பாம்பே போவார், திடீர்னு பார்த்தா அப்ஸ்காண்ட் ஆகிருப்பார். பார்த்தா மொராஜி தேசாய் பார்த்துட்டு வந்தேன், காலில் விழுந்துட்டு வந்தேன். 92 அவர் மொராஜி தேசாய் இவரை ரெக்கக்னைஸ் பண்ணாரா பண்ணலையா தெரியல. ஆனால் போய் கதவை தட்டி நான் வந்து உங்கள் அபிமானின்னு காலில் விழுந்துட்டு வருவார். அந்த ஒரு சிஎஸ் ஆர் வெங்கட்ராமன் ஜெயிலில் ஒட்டுக்கா இருந்தவங்க, பிரசிடென்ட்ஸ் இதுலேயே போய் பார்த்து ராஜ்பவனில் போய் பார்த்துட்டு வந்தார். அங்கே டெல்லி போய் பார்த்துட்டு பிரசிடென்ட் போடாவாடா, ஆமாம், பிரசிடென்ட் பீரியடில் போடாவாடான்னு பேசுகிற அளவுக்கு நெருக்கம், போய் பார்த்துட்டு வருவார் அவ்வளோதான். அதனால் யாருக்கும் எதுவும் பண்ணிடலாம், கொடுக்க மாட்டார். அவர் அதை விரும்பவே மாட்டார். ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது தவறானது. உங்கள் படிப்புக்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணலையே அப்படின்னா, ஃபேமிலிக்காக அவர் பெருசாக எதுவும் பண்ணதில்லை. அதனால் நாங்கள் அது ஆரம்பத்துலேயே அது பழகினதுனால பெரிய வருத்தம் விருத்தம்லாம் கிடையாது. டு பி ஃப்ராங்க், இன்றைக்கி நான் வந்து அனாமத்தான ஒரு மரியாதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தகுதிக்கு மீறின மரியாதை எனக்கு கிடைக்குது ஆக்சுவலாக. அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். அப்பாவுக்கு கண்டிப்பாக என்னுடைய அப்பாவுக்காக தான் என்ன மதிக்கிறாங்கங்கிறது எனக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம். நான் தனிப்பட்டு எதுவும் பெருசாக சாதிக்கல. அவருடைய இந்த நிழலின் கீழ் நான் இருந்துட்டு இருக்கேன். நடத்துறதுங்கிறது இன்னைக்கு வந்து அவர்பட்ட சிரமத்தில் 1% கூட நான் படலை. கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, பப்ளிக் சப்போர்ட் பண்ணுது, நான் வெறும் அங்கே நின்றுட்டு இருக்கிறேன் அவ்வளோதான். இல்லை இருந்தாலும் விட்டுட்டு நீங்கள் படிச்சதுக்கு வேற எங்கன்னா வேலையில் போயிட்டு சுயமா நீங்கள் உங்கள் குடும்பம் நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நின்று அதை சேர்ந்து எவ்வளோ பெரிய மனசு வேணும். அதனால் இவங்க ஏற்படுத்தி கொடுத்த பாதை அது. அந்த பாதையிலே நாம போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அதில் எந்தவித இடைஞ்சலும் வரக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாக இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் பழைய பெரிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில், டைமண்ட் ஜூப்ளி ஸ்கூலில் கவர்னிங் மெம்பர், வெள்ளாளா ஹாஸ்டலில் கவர்னிங் மெம்பர், இங்கே ஹரிஜன் சேவக் சங்கில் மெம்பர், அது மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸில், டிஎஸ் சாரதா வித்யாலயா அதனுடைய தலைவர், ஸோ இது மாதிரி பல பொது நிறுவனங்களில் இவருடைய சார்பாக இது வந்து அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய சொத்து. இன்றைக்கி சம்பாதிச்சதுக்கப்புறம் என்னத்தை அடைய விரும்புகிறீங்களோ அதை நான் சம்பாதிக்காமலேயே அடைஞ்சிட்டேங்கிறது தான் என்னுடைய இது. என்ன இன்றைக்கி சுந்தரவடி வேலன்னு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அது தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லக்ஷ்மண் ஐயர் சாக்ரிஃபைஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது.
நான் படித்தேன், ஓரளவுக்கு சம்பாதிச்சேன், என் பொண்ணு விலைகளுக்கு செட்டில் பண்ணேன், இது நானாக தனியாக. அவர் அதுதான் சொன்னார், அவனுங்க பார்த்துப்பாங்க, நான் பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதனால் அவனுங்களுக்கு நான் எதுவும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இது அவர் சொன்ன வார்த்தை, அது நாங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம். அதனால் வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக கிடையவே கிடையாது. நல்லதுங்க ஐயா, நம்ம சந்திப்பீர்கள். நன்றிகள், நன்றிகள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான சப்போர்ட் கவர்மெண்ட்டும் சரி பப்ளிக்கும் சரி எங்களுக்கு கொடுக்குற பொழுது இந்த மாதிரி நிறுவனங்களை இன்னும் நல்லா நடத்த முடியும். அந்த குழந்தைகளை நல்ல கல்வி அறிவோடு பெரிய பதவிகளுக்கு வரவழைக்க முடியுங்கிறது எங்கள் நம்பிக்கை. தேங்க்யூ.